என்னம்மா ஃபோன் அப்படியே நோண்டி பார்த்துன்னு என்ன? என் ஃப்ரெண்டு நம்பரை நான் பிளாக் பண்ண போகிறேன்ப்பா. ஏன் உனக்கு இருக்கிறதே அந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், அதையும் பிளாக் பண்ணிட்டேன் அப்புறம் பின்னென்ன? பின்ன ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேன்றா, என் பர்த்டே கூட மறந்துட்டா, அப்படி என்ன ஃப்ரெண்டாக? அவனும் தேவையில்லை. அவளுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ நமக்கு என்னப்பா தெரியும் அந்த பக்கத்தில் என்ன நடந்ததுன்ட்டு. இப்போ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? நீங்கள் என் பக்கமா இல்லை அவ பக்கமா? உங்ககிட்ட வாய் குத்து ஜெயிக்க முடியுமா? உன் பக்கம்தான் நான். போ. வணக்கங்க. டேக்கிங் சைட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஒன்ஸ் லைஃப். அமெரிக்காவில் சிவில் வார் நடக்கும்போது அப்போ இருந்த பிரசிடென்ட் ஏப்ரஹாம் லிங்கன் கிட்ட ஜனங்க கேட்டாங்க, கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறாரா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னார், கடவுள் என் பக்கம் இருக்கிறாரன்றது முக்கியம் இல்லை, நான் கடவுள் பக்கம் இருக்கிறேனான்றது தான் முக்கியம். ஏன்னா காட் சைட் இஸ் ஆல்வேஸ் ரைட். பீயிங் ஆன் காட் சைட், அதாவது ரைட் சைடில் இருக்கிறது எப்போவுமே நம்மளுக்கு நல்லது. அதனால உலகத்தின் பார்வையில் நம்ம ஜட்ஜ் பண்ணப்படலாம், பட் தட்ஸ் ஓகே. உலகத்தின் சைடில் நின்றுட்டு ஒரு நாள் கடவுள் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறத பார்க்கலாம், இது எவ்வளோ மேல். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று. If you are on God's side, you are on right side. மனுஷனால உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. Have a nice day. God bless you.